ॐ श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धी भुविरामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्त्वेष विज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितञ्च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकं अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। சாக்ஷாத் பகவானுடைய வாங்மயி மூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீமத் பாகவதம் இறை தியானத்துடன் துவங்குகின்றது. இந்த இறை தியானத்திற்கு மங்களாச்சரணம் என்று பெயர். மங்களாச்சரணம் என்றால் இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி பெறுவது. ஆசிரியர் ஒரு நூலை எழுதுவதற்கு முன்பால் மங்களாச்சரணம் செய்வது வழக்கம். வேதத்தின் விளக்கமாக எழுதப்பட வேண்டும் அந்த நூல். எழுத ஆரம்பித்த நூல் நல்லபடியாக முடிக்கப்பட வேண்டும். நூல் முடிந்தவுடன் அதை படிப்பதற்காக சிஷ்யர்கள் வர வேண்டும். அந்த சிஷ்யர்களுக்கு அவற்றில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் புரிய வேண்டும் என்று பல காரணங்களுக்காக ஒரு நூலை எழுதுவதற்கு முன்பாக மங்களாச்சரணம் செய்வது வழக்கம். மங்களாச்சரணம் செய்யாமல் எந்த நூலையுமே நம்முடைய சம்பிரதாயத்தில் வைதிக சம்பிரதாயத்தில் யாரும் படிக்க மாட்டார்கள். எனவே வியாசாச்சாரியர் மங்களாச்சரணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த முதல் ஸ்லோகத்திலேயே இறைவனை பிரார்த்தனை செய்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனை பாடி அவன் மகிமையை கேட்டு அவன் உண்மை சுரூபத்தை புரிந்து தங்கு தடையற்ற ஆனந்தத்தையும் அன்பையும் நம் வாழ்க்கையில் அடைய வியாசாச்சாரியர் மங்களாச்சரணம் செய்கின்றார். மங்களாச்சரணத்திற்கு இன்னொரு உபயோகம் உள்ளன. புத்தகத்தை ஆரம்பித்தவுடன் நான்கு கருத்துக்கள் சொல்லப்பட வேண்டும். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விஷயம் என்ன என்பது ஒரு கருத்து, யார் அதை படிப்பதற்கு தகுதியானவர்கள் இன்னொரு கருத்து, அதை படிப்பதால் உண்டாகும் பயன் என்ன மூன்றாவது கருத்து, நான்காவது கருத்து அந்த படிப்பிற்கும் பயனிற்கும் உள்ள சம்பந்தம். பாகவதத்தை எடுத்துக்கொண்டால் பாகவதத்தில் விஷயம் என்ன என்றால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன, உறவு என்ன,
இந்த மூன்று விஷயங்களின் உண்மை சொரூபம் என்ன? இறைவன் என்பவன் யார் உண்மையில், மனிதன் என்பவன் யார் உண்மையில், உலகம் என்பது என்ன உண்மையில் என்பது விஷயம், இந்த பாகவதத்தின் விஷயம். இதை படிப்பதற்கு அதிகாரி யார் என்றால் ரசிகாக, ஆன்மீக கருத்துக்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் படிக்கலாம். வேதத்தை படிக்க வேண்டுமென்றால் காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். வேதாந்தத்தை படிக்க வேண்டுமென்றால் சந்நியாசம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும், சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்க வேண்டும். பாகவதத்தை படிக்க வேண்டுமென்றால் ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக கருத்துக்களை கேட்கக்கூடிய ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் என்பது அதிகாரி. மூன்றாவது விஷயம் பிரயோஜனம். பாகவதத்தை படிப்பதனால் என்ன நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை என்னவென்றால் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவது. நம் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நமக்கு ஆனந்தம் உண்டாகின்றது. குழந்தை மார்க் எடுத்தவுடன் குழந்தைக்கும் ஆனந்தம், தாய்க்கும் ஆனந்தம். எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம். மற்ற பக்கத்து வீட்டுக்கார குழந்தை இன்னும் கொஞ்சம் 5 மார்க் ஜாஸ்தியாக எடுத்திருந்தாங்கன்னு கேட்ட உடனே குழந்தைக்கும் ஆனந்தம் போச்சு, அம்மாவுக்கும் ஆனந்தம் போச்சு. அப்புறம் டிகிரி வாங்கின உடனே ஆனந்தம், அதுவும் கொஞ்ச நாள் தான். கேம்பஸ் செலெக்ஷனில் இடம் கிடைக்கலன்னு வருத்தமாயிடும். கேம்பஸ் செலெக்ஷன் இடம் ஜாப் கிடைச்ச உடனே நல்ல ஜாப் கிடைக்கலையே அப்படின்னு இன்னொரு வருத்தம். அந்த மாதிரி நமக்கு அவ்வப்பொழுது ஒரு ஒரு ஆனந்தம் உண்டாகின்றது. ஆனால் அந்த ஆனந்தம் மறைந்து விடுகின்றது. எந்த விஷயம் ஆனந்தத்திற்கு காரணமாக இருந்ததோ அதே விஷயம் துக்கத்திற்கு காரணமாக மாறிவிடுகின்றது. ஸ்வீட் சாப்பிட்றது எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குது. நிறைய சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுது? டயபெட்டிக் வந்து அந்த லட்டு பார்க்கும் பொழுது துக்கம் வருது. மற்றவங்களெலாம் சாப்பிட்றாங்களே நம்ம சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு துக்கம் வருது. சாப்பிட்டுட்டாலும் துக்கம், சாப்பிடாமல் இருந்தாலும் துக்கம். அதனால் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றால் எல்லையற்ற ஆனந்தம். அதற்கு இன்னொரு பெயர் முக்திஹி. முக்திஹின்னா எல்லாரும் பொதுவாக என்ன நினச்சிக்குவாங்க? இறந்துடுறதுன்னு. இறந்துடுறது இல்லை, உயிரோடு வாழும் பொழுது ஆனந்த ஸ்வரூபனாக வாழ்க்கையை நடத்தலாம் என்பது பிரயோஜனம். நான்காவது கருத்து சம்பந்தம். படிக்கிறதுக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? படிக்கிறதுக்கும் நான் இந்த ஆனந்தத்தை எல்லையற்ற ஆனந்தம் வேற சொல்கிறீங்க, அந்த எல்லையற்ற ஆனந்தத்திற்கும் இந்த சாஸ்திரத்தை படிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கும் பொழுது வியாசாச்சாரியார் விளக்குவார். அதன் சுருக்கம் என்ன என்றால் மனிதனின் வாழ்க்கையில் துக்கத்திற்கு காரணம் அஞ்ஞானம், அவித்யா. தன்னை பற்றி அவனுக்கு உண்மையான விஷயம் தெரியவில்லை. நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பேரை சொல்லுவாங்க. உங்கள் பேரை கேட்கலீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டேன்னு அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுவாங்க. அவன் இன்னாருடைய பையன்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் கேட்கலங்க, நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய படிப்பு சொல்லுவாங்க. நான் என்ஜினியர் டாக்டர்னு. உங்கள் படிப்பை கேட்கலங்க, நீங்கள் யார் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவங்களுடைய பதவியை சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் இப்படி இப்படி கேட்டுகிட்டே இருந்தால் கடைசியாக என்ன சொல்லுவாங்க? நான் மனுஷன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுடைய ஜெண்டர் பற்றி கேட்கலங்க, உங்களுடைய ஸ்பீஷீஸ் பற்றி கேட்கல, நீங்கள் யார் அப்படின்னோடனே என்ன சொல்லுவாங்க? தெரியல சாமி, நீங்களே சொல்லிவிடுங்க. ஸோ வேதாந்த சொல்லுது தன்னை பற்றிய அறிவு மனிதனுக்கு இல்லை, அதனால்தான் உலக வாழ்க்கையில் அவனுக்கு மிகுந்த துன்பம் உண்டாகின்றது. அதற்கு பெயர் ஆத்ம அவித்யா. தன்னை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறது அவனுக்கு. என்ன அறிவு என்றால் நான் ஒரு சிறியவன், உடலால் சிறியவன், உள்ளத்தால் சிறியவன், புத்தியால் சிறியவன், பணத்தால் அஃப்கோர்ஸ் சிறியவன், படிப்பால் சிறியவன். தன்னை பற்றி ஒரு சிறுமையான எண்ணம் உள்ளது. அந்த சிறுமையான எண்ணத்துடன் அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எனவே தன்னை பெரியவனாக கொள்ள வேண்டும், தன்னை பெரியவனாக பார்க்க வேண்டும், தன்னை எல்லையற்றவனாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் அவனுடைய வாழ்நாள் துவங்குகின்றது. பணம் வந்தால் நான் எல்லையற்றவன் ஆகிவிடுவேன், நான் பெரியவன் ஆகிவிடுவேன் அப்படி என்று ஒரு ஆசை. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பானுடைய சட்டையை எடுத்து போட்டுக்குவாங்க, அப்பானுடைய செப்பல்லாம் எடுத்து போட்டுக்குவாங்க. அது எது சொல்லுதுன்னா சைக்கலாஜிக்கலாக
நான் உடனடியாக பெரிய நாயனும். ஏன்னா சின்னனாக இருக்கிற வரைக்கும் தான் நீ சின்ன பையன், நீ சின்ன பையன் ஒன்று யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. பெரிய நாயிட்டுன்னா எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் உடம்பால் பெரியவர் ஆகிறாரு, ஆனால் புத்தியால் சின்னவராகவே இருக்காரு, டிகிரி தான் பாஸ் பண்ணியிருக்காரு. உடனே அவங்க அவர் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து, நீ சின்ன பையன், நீ சின்ன பையன், புத்தியால் சின்ன பையன். சரி, புத்தியால் பெரியவனாவரன்னு சொன்ன உடனே பணத்தால் சின்னவராக இருக்கிறாரு. உடனே பணக்காரன்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, நீ சின்ன பையன், நீ சின்ன பையன், நீ சின்ன. இந்த சிறுமையை, தானும் நான் சிறியவன் என்ற உணர்வை தானும் வைத்து கொண்டுள்ளான், உலகமும் அதை சுட்டி காட்டுகின்றது. எனவே இந்த சிறுமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக, அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவன் பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகின்றான். ஆனால் பல்வேறு காரியங்களினால் கிடைக்கும் பலனும் சிறுமையாக உள்ளது. பேச்சுலராக இருக்கும் பொழுது அவருக்கு என்ன, நான் ஒண்டி கட்டியாக இருக்கிறேன், ரெண்டு பேர் இன்னொருத்தர் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணோன்னு என்ன ஆச்சு, முதல்ல ஒன்றா இருந்தார், அப்புறம் இப்போ என்னாச்சு, ரெண்டு ஆகிட்டார். அப்புறம் ரெண்டு பேர் வாழ்ந்தப்போ என்னாச்சு, மூணு ஆகிடுறாங்க, நாலு ஆகிடுறாங்க, அஞ்சு ஆகிடுறாங்க. இப்போ ஏற்கனவே அவருக்கு இருக்கிற ஒரு 10,000 சம்பளமோ என்னவோ, ஸோ ஒருத்தரையே சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ரெண்டு பேர் ஆன உடனே 5,000 ஆச்சு. நாலு பேர் ஆன உடனே 2,500 ஆச்சு. ஸோ எதை செய்தும் அவருக்கு அந்த எல்லையற்ற தன்மை கிடைப்பதில்லை. வாழ்நாளெல்லாம் ஆசையை பூர்த்தி செய்ய முடியாமல் அந்த ஜீவன் மறுபடியும் இன்னொரு பிறவிக்கு ஆசைப்படுகிறான். எனவே ஆத்ம அவித்யா லீட்ஸ் டு பரிச்சின்னத்துவம், சிறுமைத்தன்மை. பரிச்சின்னத்துவத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, எனவே அதற்காக நான் பல்வேறு காரியங்களை செய்து அதன் பலன்களை அடைந்து திருப்தி அடையாமல் துக்கத்தை அடைகிறேன். எனவே இந்த பிரச்சனைக்கு என்ன விடை என்றால் ஆத்ம ஞானம். ஒருவன் தன்னை, தன் உண்மை சொரூபத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த உண்மை சொரூபம் சிறுமையான சொரூபம் அல்ல, எல்லையற்ற தன்மையுடைய சொரூபம் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் சென்று விடுகின்றது. யாரிடத்திலும் கை நீட்டும் பழக்கம் இல்லை. எல்லாருக்கும் இப்போ எல்லாருமே கை நீட்டுறோம், மனசால் நீட்டுறோம், கையால் நீட்டுறோம், எல்லா வார்த்தையால் நீட்டுறோம். எப்போ பார்த்தாலும் எதுவும் இல்லைனா கூட எல்லாம் இருக்குது சுவாமிஜி, ஆனால் நான் நல்லா இருக்கிறேனான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றா என் குழந்தை. எல்லாரையும் படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாச்சு, பையன் இங்கிலாண்டில் இருக்கிறான், பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் இங்கே தனியாக இருக்கிறேன், சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். இது என்ன, இதுக்கு பேர் தான் கை நீட்டுறதுன்னு பேர். எல்லாம் கை வந்தாச்சு, எல்லாம் இருந்தாலும் மனசால் கை நீட்டுதல் இதற்கு பெயர். ஸோ பிச்சைக்காரத்தனமான வாழ்விலிருந்து உண்மையான செல்வனாக மனிதன் வாழ முடியும். இதை சொல்லிக் கொடுப்பது தான் சாஸ்திரம். ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் நீ உடல், இன்னொரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் நீ ஆன்மா, எல்லையற்ற ஆன்மா. ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் நீ இன்னாருக்கு மகள், மகன், தாய், தகப்பன், சகோதரி, சகோதரன். இன்னொரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் நீ இறைவனின் குழந்தை. இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பது தான் சாஸ்திரத்தின் குறிக்கோளாக உள்ளது. பாகவத சாஸ்திரமும் அதே சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கிறது. எனவே முதல் ஸ்லோகத்திலேயே மங்களாச்சரண ஸ்லோகம் என்று பெயர் இதற்கு. முதல் ஸ்லோகத்திலேயே வியாசாச்சாரியார் கூறுகின்றார், இந்த சத்தியத்தை தியானம் செய்வோமாக. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஷ்சார்த்வேஷ விக்னஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. அனைத்து வேதாந்தத்தின் கருத்துக்களெல்லாம் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் கொடுத்து விட்டார் வியாசாச்சாரியார். அதான் கிரேட்னஸ். இறைவனால் கொடுக்கப்பட்ட மெய் அறிவிலிருந்து எழுதப்பட்டதனால் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய 18,000 ஸ்லோகங்களில் என்ன விஷயம் சொல்ல போகிறாரோ அதை இதை ஒரே ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்லிட்டாரு. ஸோ இட் இஸ் ஏ எசன்ஸ் ஆஃப் என்டையர் வேதாந்தா. எல்லா கிரந்தங்களும், ஆன்மீக கிரந்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
தன்மை இருக்கும். குருதேவர் ஸ்ரீராம கிருஷ்ணரின் அமுதமொழிகளை எடுத்து முதல் பக்கத்தில் திறந்தவுடனே மூன்று கருத்துக்கள் வரும். இறைவனை நேசிக்க வேண்டும், அதற்கு தடையாக இருக்கும் பெண்ணாசை பொன்னாசை, இந்த இரண்டு ஆசைகளையும் மனிதன் தவிர்த்து இறைவனை நேசிக்க வேண்டும். அப்படி செய்வதனால் மனிதனுக்கு எல்லையில்லாத இன்பம் உண்டாகும். இந்த கருத்து தான் அமுதமொழிகள், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் இருக்கும். முதல் பக்கத்திலேயே இது இருக்கும். அதே மாதிரி கீதையை எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் வாழ்க்கையில் எதற்கும் வருத்தப்பட மாட்டான் என்பது தான் வேதாந்தத்தின் உட்கருத்து. அது முதல் ஸ்லோகத்திலே இருக்கும். பகவான் தன்னுடைய உபதேசத்தை துவங்கும் பொழுது முதல் ஸ்லோகத்திலேயே கூறுகிறான், அர்ஜுனா நீ அழுகின்றாய், ஞானிகள் அழமாட்டார்கள், எனவே நீ வந்து ஞானி இல்லை. இதுதான் சொல்வார். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச ந அனுசோச்சந்தி பண்டிதாக. பண்டிதாக இன்டெலிஜென்ட் பீப்புள் ந அனுசோச்சந்தி வில் நாட் கிரை. அவங்க வந்து அழமாட்டாங்க. யாருக்காக அழமாட்டாங்க? உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவும் அழமாட்டாங்க, இறந்தவங்களுக்காகவும் அழமாட்டாங்க. நம்ம அழுகையெல்லாம் எது இந்த ரெண்டுத்தில் தான் இருக்குது. ஒன்று இருக்கிறவங்கள நினச்சி அழுவோம், இல்லை போயிட்டவங்களை நினச்சி அழுவோம். உண்மையாலுமே கணவர் இறந்து விட்டால் கூட அந்த மனைவி அழும்போது என்னன்னு சொல்லி அழுவாங்க கொஞ்சம் கேட்டிருக்கீங்களே? இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ஐயோ இந்த மனுஷன் எங்கே போனாரோன்னு அழமாட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு அழுவாங்க. எப்படி அங்கேயும் பார்த்தீங்களா, எங்கே போனாரோ, நரக்கத்துக்கு போனாரோ, சொர்க்கத்துக்கு போனாரோ, சிவலோகத்துக்கு போனாரோன்னு அழலாம் இல்லையா? திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் டிக்கெட் கூட இல்லாமல் போயிட்டீங்களே, என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அழலாம். ஏதோ ஒன்று சொல்லி அவரை நினைச்சு அழலாம், இல்லை கிடையாது. என்ன அண்ணா அனாதியாக விட்டுட்டு போயிட்டியே, என் குழந்தைங்கள அனாதியாக விட்டுட்டு போயிட்டே, அப்படி தான் அழுவாங்க. ஸோ நம்மளுடைய அழுகை எல்லாம் இருப்பவர்களை நினைத்து என்ன அழுகிறோம், என் நான் எதிர்பார்த்ததை எல்லாம் அவன் கொடுக்கவில்லை, என்னை வந்து அவன் அன்பு செய்யவில்லை அப்படின்னு உயிரோடு இருக்கும்போது அவரை நினைச்சு அழுகிறோம். சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு 25 வருஷம் என்னத்த கண்டேன், ரெண்டு குழந்தை கண்டிருக்கிறாங்க, வீடு கண்டிருக்கிறாங்க, எல்லாம் கண்டிருக்கிறாங்க, ஆனால் அடிக்கடி இந்த வார்த்தை வரும். ஸோ பகவான் சொல்கிறான், அஜ்ஞானிகள் புத்தி இல்லாதவர்கள் மட்டுமே அழுவார்கள். முதல் கருத்து, எதை நினைத்து அழுவார்கள்? புத்தி இல்லாதவர்கள், உயிரோள்ளவர்களை நினைத்து அழுவார்கள், உயிரற்றவர்களை நினைத்து அழுவார்கள். வாழ்க்கை முழுவதும் அழுகையாக இருக்கும். அர்ஜுனா நீ அழுது கொண்டு இருக்கின்றாய், எனவே நீ புத்திசாலி இல்லை, எனவே உன்னுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரி இங்கே பாகவதத்தில் வேதாந்தத்தின் அனைத்து கருத்துக்களும் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே உள்ளன. இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான கருத்து என்ன என்றால், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா. இறைவன் ஒருவனே உண்மையானவன், எப்பொழுதும் இருப்பவன். உலகம் ஒரு தோற்றம், வந்து செல்லக்கூடிய ஒரு தோற்றம். மனிதன் இறைவனே, இதுதான் வேதாந்தத்தினுடைய முழுமையான கருத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். மனிதன் இறைவனே, அந்த இறைவன் உண்மையின் சொரூபம், உலகம் என்பது ஒரு பொய்யான தோற்றம். இது வந்து கஷ்டமான விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்கு, அதுக்காக 18,000 ஸ்லோகம் சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. என்ன சப்ஜெக்ட் மேட்டர், என்ன பொருள் இந்த விஷயத்தை, இந்த சாஸ்திரத்தில் விஷயம் சொல்லப்பட போகிறது என்பதை உடனடியாக தெரிவித்து விடுகிறார். சப்போஸ் ஒருத்தர் இருக்கார், இது முதல் ஸ்லோகம் படித்த உடனே, ஐயோ இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நாம் பார்த்தா சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட்டரு அவங்கள பற்றி எதாவது எழுதியிருக்குன்னு பார்த்தா இதில் என்ன இறைவன் உண்மை அப்படின்னு சொல்லுதே, எனக்கு வேண்டான்னு விட்டுடுவாங்க. ப்ரிஃபேஸ் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க, முன்னுரை மாதிரி இருக்குல்லையே, ஒரு புத்தகத்தை திறந்த உடனே முன்னுரை எழுதியிருப்பாங்க, அதை பார்த்த உடனே ஓ இது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு விட்டுடலாம். அதனால் இங்கே வியாசாச்சாரியர் சொல்கிறது என்னென்னா, சத்தியம் தீமகி, சத்தியத்தை தியானம் செய்வோம். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள், சத்தியத்தை தியானம் செய்வோம், சத்தியத்தை புரிந்து கொள்வோம், சத்தியத்தை வழிபடுவோம். நம்மளுடைய வைதிக மதத்திற்கு இன்னொரு பெயர் உள்ளது, சனாதன தர்மா, சனாதன மதம். சனாதன மதம் என்றால் என்ன, சனாதனம் என்றால் என்ன, எது சனாதனம், அழிவே இல்லாதது என்பது அர்த்தம். சனாதனம் என்றால் அழிவற்றது. எது அழிவற்றது? உண்மை மட்டுமே அழிவற்றது. உண்மை மட்டுமே
அழிவற்றது. அதனால இந்த சனாதன தர்மம் இந்த உண்மையை பிடித்து கொண்டிருப்பதால் இன்று வரை அழிவற்றதாக இருக்கின்றது. உலகம் உள்ளவரை இந்த சனாதன தர்மம் இருக்கும். ஏனென்றால் உண்மையை பிடித்து கொண்டுள்ளது. பொய்யை பிடித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு கருத்தோ எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ எந்த ஒரு சொசைட்டியோ அழிந்துவிடும். அதனால் நம்ம வியாசாச்சாரியர் சொல்கிறாரு, சத்தியத்தை புரிந்து கொள்வோம், சத்தியத்தை தியானிப்போம், சத்தியத்தை வழிபடுவோம். முக்காலத்திலும் அழியாத சத்தியத்தை வழிபடுவோம். அதனால தான் இந்து அப்படின்னு ஒருத்தர் யாராவது சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஹிந்துன்ற வேர்டு நமக்கு நாமே வச்சுக்கின பேர் இல்லை, இன்னொருத்தர் வச்சுட்ட பேர். நமக்கு வந்து என்ன பேருனா வைதிகாக, வேத மதத்தை பின்பற்றுபவர்கள். வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தப்போ இந்த சிந்து நதிக்கரையில் நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இருந்தது. அதனால் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணுமேனு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சாங்க. அவங்க பாஷையில் சக்காரா வராது, சிந்துன்றதுக்கு பதிலாக ஹிந்துன்னு பேர் வச்சுட்டாங்க. ராஜாவை காஜான்னு கூப்பிட்டா மாதிரி. அப்புறம் அந்த காஜாவே ரெஜிஸ்டரில் ஆயிடுச்சு, இவர் ராஜா, அவரை காஜான்னு கூப்பிட்டுட்டாங்க தப்பா யாரோ ஒருத்தர். உடனே அதே என்ன பண்ணிட்டார் ரெஜிஸ்டர், அவங்க கூப்பிட்டாங்க இல்லையா அதுதான் கரெக்ட், உன் பேர் என்ன, காஜா காஜா காஜா, அப்படி ஆகிப்போச்சு நம்ம ஹிந்துன்ற பேருக்கு. அப்புறம் அது வேறு இந்து இசம்னு வேறு வந்துடுச்சு, என்னென்னவோ இப்போ எல்லா திரிவுகள்லாம் வந்துடுது. ஆனால் வேதாந்த ஆச்சாரியர் ஒருத்தர் அந்த ஹிந்துன்ற பேருக்கே அழகான ஒரு மீனிங்கை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. ஹிந்துன்ற சம்ஸ்கிருத வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா எப்படி வரும், ஹிம் பிளஸ் து, து இஸ் ஈக்குவல் டு தூஷயதி. ஹிம்னா பொய் அபசப்தம், ஹிம் தூஷயதி அபசப்தம். யார் பொய்யை தூஷணை செய்கின்றானோ அவனுக்கு பெயர் ஹிந்து. சனாதன தர்மத்தின் விளக்கம் என்ன, யார் உண்மையை வழிபடுகின்றானோ அவனுக்கு பெயர் வைதிகா. ஹிந்து என்பவனுக்கு பெயர் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, யார் பொய்யை தூஷணை செய்கின்றானோ. பொய்யை தூஷணை செய்கின்றான் என்றால் என்ன அர்த்தம், உண்மையை வழிபடுகின்றான். எனவே யார் உண்மையை வழிபடுகின்றானோ அவனுக்கு பெயர் ஹிந்து. சத்தியம் என்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப பொருள் வாய்ந்த வார்த்தை. நம்மளுடைய சாஸ்திரத்தில் பல இடங்களில் அதை உபயோகம் படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக நான்கு விதமான கருத்துக்கள் உள்ளன இந்த வார்த்தைக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒரே ஸ்லோகம் தான், ஏன்னா இந்த ஸ்லோகத்தை நான் எனக்கு ஒழுங்காக சொன்னா தான் பெரியவங்க பாகவதம் எனக்கு படிக்க தெரியும்னு ஒத்துக்குவாங்க. குருகுலத்திலலாம் பெரியவங்க கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பிரம்மச்சாரிக்கிட்ட பாகவதம் படிச்சிருக்கிறியா, ஆ படிச்சிருக்கிறேன்னு, சரி முதல் ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்லுன்னுவாங்க. அதிலே தெரிஞ்சிடும் கதை, என்ன கதை, எவ்வளோ தூரம் படிச்சிருக்காரு அப்படின்னு. கஷ்டமான ஸ்லோகம் இது, ரொம்ப ஆழமான கருத்துக்குடைய இந்த ஸ்லோகம். இன்றைக்கி கொஞ்சம் ஃபிலாசபி தான் இருக்கும், அப்புறம் கதையெல்லாம் தானாக வரும், பின்னாடி வரும், நிறைய கதைங்க இருக்குது. இந்த சுகர் கோட்டட் மெடிசன் இல்லையா, வியாசாச்சாரியரே அப்படி தான் வச்சிருக்கிறார். நடுவில் நடுவில் ஃபிலாசபி வரும், வாழ்க்கையினுடைய தத்துவம் வரும். ஃபிலாசபி வேண்டாம் சாமின்னு சொல்ல முடியாது, எனக்கு ஃபிலாசபி வேண்டாம், நீங்கள் உங்கள் சன்னியாசிகளுக்கு வேணால் ஃபிலாசபி வச்சிங்க, எனக்கு ஒன்றும் வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எனக்கு புரிய வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை தான் உங்களை தொந்தரப்படுத்திகிட்டே இருக்குது. அந்த வாழ்க்கை தத்துவத்தை புரியலன்னும் பொழுது தொந்தரவு யாருக்கு வரும், உங்களுக்கு தான் வரும். அதனால் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் என்ற வார்த்தைக்கு நான்கு விதமான அர்த்தங்கள் உள்ளன. வாச்சிக்க சத்தியம், வாச்சிக்க சத்தியம் என்றால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும், அப்படி ஒரு மீனிங். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு நம்மளுடைய இந்திய எம்பளம் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டிருக்கிறாங்க, அதில் போட்டுட்டு மறந்துட்டாங்க. சத்தியமேவ ஜெயதே இந்தியன் எம்பளத்தில் இருக்குது, ஆனால் இந்தியனுடைய மனசில் இல்லை, அது இந்தியர்களுடைய மனதில் இல்லை, பட் இந்தியாவினுடைய அந்த எம்பளமில் இருக்குது அது. அந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சத்திய அந்த மீனிங் தான் இப்போ இந்த முதல் மீனிங். சத்தியம், நடைமுறை வாழ்க்கையில் உண்மையை பேசுவது, உண்மையாக வாழ்வது, நேர்மையாக வாழ்வது, இப்படி ஒரு மீனிங். ரெண்டாவது மீனிங் என்னென்ன, பிராதிபாசிக்க சத்தியம். பிராதிபாசிக்க சத்தியம் அப்படி என்றால் தனி மனிதனுடைய உள்ளுணர்வை சார்ந்த உண்மை, தனி மனிதனின் உணர்ச்சிகளை சார்ந்த உண்மை. இதற்கு உதாரணம் வேண்டுமென்றால் கனவு உலகம். அவனுக்கு அந்த உலகம் உண்மையாக படுகின்றது, எப்பொழுது கனவில் இருக்கும் வரை அந்த உலகம் உண்மை, அந்த கனவு புலி துரத்துவது உண்மை, கனவுல சூட்கேஸ் திருட்டு போனது
உண்மை. எந்திரிச்ச பிறகுதான் அது பொய் ஆகுது. அதனால் அதுக்கு சத்தியன்னு பேர். அந்த ஒரு காலகட்டத்தில் அது உண்மையாக இருக்கிறதுனால அதுக்கு உண்மை. ஆனால் அந்த அது வந்து எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறது இல்லை. எந்திரிச்ச உடனே அது போயிடுது பார்த்தீங்களா. அதனால் பிராதிபாசிக்க உண்மை, அவனுக்கு மட்டும் தெரிந்த உண்மை. இப்போ ஒருத்தர் நடுராத்திரியில் எங்கேயோ ஒரு விளக்கு இல்லாத இடத்துல போகிறாரு, ஒரு டிம் லைட்டில் போயிட்டுருக்கும்போது, ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஏதோ வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஐயோ பாம்பு அப்படின்றார். ஸோ அவருக்கு ஐயோ பாம்புன்னு சொல்லும்பொழுது என்ன அது, பாம்பு உண்மையா பொய்யா? உண்மை. ஆனால் பக்கத்தில் வந்து டக்குன்னு டார்ச் லைட் அடித்து காமிக்கும்போது அது கயிறுன்னு பட்டுடுது, கயிறுன்னு தெரிஞ்சுக்கிறார். ஸோ பக்கத்தில் வந்தவருக்கு அது பாம்பாக தெரியல, இவருக்கு மட்டும் பாம்பாக தெரிந்தது. அதனால் தனி மனித உள்ளுணர்வை சேர்ந்த உண்மை. இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஜீவ சிருஷ்டி. ஜீவனால் படைக்கப்படும் உலகம், ஜீவ சிருஷ்டி. சிருஷ்டினா படைக்கப்படும் உலகம், ஜீவனால் படைக்கப்பட்டது. இதுக்கும் இறைவனுக்கு சம்பந்தமே இல்லை. இது மனிதனுடைய குழப்பத்தினால் உண்டாகக்கூடியது. இப்போ சிலர்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் குழந்தை என்ன நேசிக்கிறதே இல்லை. இந்த பெரிய வயசானவங்களாம் வந்தாங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், நார்மல் ஸ்டாண்டர்ட் டேப் ரிகார்டர் இது. என் குழந்தை என்ன நேசிக்கிறது இல்லை, எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு லெட்டரே எழுதுறதில்ல. லெட்டர் எழுதாததுக்கு நேசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் லெட்டர் எழுதாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஒன்று சோம்பேறித்தனம் இருக்கலாம், இல்லை வேலை ஜாஸ்தி இருக்கலாம். அப்புறம் லெட்டர் என்னத்தை எழுதி கிடக்கிறது, நேராக பேசலாம், நாளைக்கு பேசலாம், நாளைக்கு பேசலாம்னு காத்துட்ருப்பார். எத்தனையோ காரணங்கள் இருக்கும். ஆனால் மனிதனுடைய மனசு என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, என் குழந்தை என்னை நேசிப்பதில்லை. இதற்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, குழப்பந்தான் காரணம். ஆனால் அது உண்மையாகப்படுகின்றது. மனோவியாதிக்காரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன், என்னுடைய ஆச்சாரியர் சொன்ன கருத்து இதே, மனோவியாதி உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது. அவர் ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போயிருக்காரு. அப்போ போய் நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் அந்த பெரேடு ஹால் இருக்கு இல்லைங்களா, பெரேட்னா எல்லோரும் சேர்ற இடம் அது, அந்த ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு சத்தமாக சொல்கிறான், நான் விண்ணுலகத்திலிருந்து வந்துள்ளேன், இறைவன் என்னை அனுப்பியுள்ளான், யாருக்கெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் என்று ஆசையுள்ளதோ அவர்கள் என்னை ஒப்புக்கொண்டால், நான் விண்ணுலகத்திலிருந்து வந்ததை ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு இறைவனிடத்தில் இடம் தேடி கொடுக்கிறேன், எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். உடனே சுவாமிஜி பார்த்தாங்க, முன்னாடி யாருமே இல்லை, இவன் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறான். அவர் நினச்சினார், சரி இது ஆஸ்பத்திரி இப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் கேட்டார் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார், எப்படி வந்தார்? இல்லைங்க, அவர் ஒரு கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், இது சொல்லி 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 அவருக்கு பழக்கம் ஆகி போய் இந்த மாதிரி ஆகி போச்சு, அதான் இங்கே வந்துட்டுருக்கிறாரு. உடனே சரின்னு அப்படி நம்ம சுவாமிஜி விசிட்டரு அப்படி முன்னாடி நடந்து போகிறாரு. உடனே இன்னொரு குரல் வருகிறது, அவனை நம்பாதே, நான் அவனை அனுப்பவே இல்லை அப்படின்னு. இவர் பார்த்தா எங்கேருந்து இந்த குரல் வந்துச்சுன்னு பார்த்தா, மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு மரத்து மேலே உட்காந்துட்டு சொல்கிறான், அவனை நம்பாதே, நான் அனுப்பவில்லை. அவங்களுடைய உலகம் இது. அதுபோல் தனி மனிதனுடைய உலகத்திற்கு பெயர் பிராதிபாசிக சத்தியம். குழப்பங்கள், கற்பனை உலகம், கனவு உலகம். இந்த 15 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இந்த இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இந்த கற்பனை உலகம் எல்லாம், இந்த மூக்கு வந்து இப்படி இருக்குது, இந்த காது வந்து இப்படி இருக்குது, கண் வந்து இப்படி இருக்குதுன்னு இந்த வர்ணனெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கற்பனை உலகத்தில் வர கருத்துக்கள். மூன்றாவது சத்தியம் என்ன என்றால் வியாபகாரிக சத்தியம். எல்லோருக்கும் புலப்படும் உண்மை இது. புலன்களினால் அறியப்படும் உண்மை இது, உண்மை. அதனால்தான் அதுக்கு பேர் சத்தியம்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அட் தி சேம் டைம், அதே நேரத்தில் வியாபகாரிகத்தில் உண்மை. புலன்களை நாம் பயன்படுத்தும் வரையில்தான் அது உண்மை. புலன்களை பயன்படுத்தும் வரையில்தான் அது உண்மை. புலன்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டாலோ, இல்லை புலன்களை வேறு விதமாக பயன்படுத்தினாலோ, அது உண்மையற்றதாக மாறிவிடும். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது, நம்ம இதை டேபிளாக பார்க்குறோம், இது உண்மை தானே? சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அணு அணுவாக தெரியுது, அணுக்கள் எல்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஆனால் ஒரு டாக்டரை போய் கேட்டிங்கன்னா, இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு அணு. சேரை பார்த்து பேர் என்னங்கன்னா அவர் சொல்லுவார் அணு. ஸோ கண்ணுக்கு படுறது என்ன, சேராக படுது, மனிதனாக படுது. ஆனால் வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது அதே விஷயம் வேற ஒரு விஷயமாக படுகின்றது. எனவே இதற்கு வியாபகாரிக சத்தியம், டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி, ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. இதுக்கு உதாரணம் வேண்டும் என்றால்,
சூரிய உதயம் சூரிய அஸ்தமன் சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு ஆனால் உண்மையாலுமே சூரியன் உதிக்குதா இல்லை ஆனால் எல்லாரும் பார்க்குறோம் தெரிஞ்சு பிறகும் பார்க்குறோம் இது ஒரு உதாரணம் இரண்டாவது உதாரணம் என்ன மிராஜ் வாட்டர் காணல் நீர் அங்கே நீரே இல்லை ஆனால் நாம் நீராக காண்கின்றோம் அதற்கு பெயர் வியாபாரிக சத்தியம் பிராதிபாசிக்க சத்தியம் இருக்கிற வரைக்கும் கனவு உலகம் இருக்கிற வரைக்கும் குழப்பமான உலகம் இருக்கிற வரைக்கும் கற்பனை உலகம் இருக்கிற வரைக்கும் நினைவு உலகம் இல்லை இது வரும்போது அது போயிடும் அது வரும்போது இது போயிடும் இரண்டுமே நிலையற்றதாக இருப்பதனால் இரண்டிற்கும் பெயர் சத்தியம் அப்பப்போ அது உண்மையாக தெரியுது ஆனால் கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சிருந்ததுனால அது உண்மையற்றதாக ஆகிவிடுகிறது எனவே அதற்கு பிராத்திபாசிக சத்தியம் என்றும் வியாபகாரிக சத்தியம் என்றும் பெயர் நான்காவது சத்தியத்திற்கு பெயர் பாரமார்த்திக சத்தியம் அப்சல்யூட் ரியாலிட்டி முழுமையான உண்மை முழுமையான உண்மை அது என்ன முழுமையான உண்மை முழுமையான உண்மைனா என்ன மூன்று காலங்களினாலும் மாறாத உண்மை பிராத்திபாசிக சத்தியம் கனவு உலகம் கனவுல இருக்கிற வரைக்கும் உண்மை எந்திரிச்ச உடனே உண்மை இல்லை கனவு வர்றதுக்கு முன்னாடியும் உண்மை இல்லை கனவுலிருந்து எந்திரிச்ச உடனே உண்மை இல்லை கனவு நேரத்தில் மட்டும் உண்மை அதனால அது மூன்று காலத்திலையும் உண்மை இல்லை அதே மாதிரி வியாபாரிக சத்தியமும் வேக்கிங் வேர்ல்டு இந்த நினைவு உலகமும் கனவுக்கு போகிற வரைக்கும் உண்மை கனவுக்கு போயிட்ட பிறகு உண்மை இல்லை தூங்கிட்டோம்னா உண்மை இல்லை தூங்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன நம்மளுடைய கோபதாபங்கள் மறைந்து விடுகின்றன நம்மளுடைய ஆசைகள் மறைந்து விடுகின்றன மறைந்து விடுகின்றன எங்கே போய் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறார் மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்துட்டேன் குட் மார்னிங் அப்படின்னு அவர் தான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்வார் அந்த மாதிரி வருகிறது போகிறது அது மூன்று காலங்களிலும் இருப்பதில்லை எனவே அவைகளுக்கு பிராத்திபாசிக சத்தியம் என்றும் வியாபகாரிக சத்தியம் என்றும் பெயர் ஆனால் முழுமையான உண்மைக்கு பெயர் பாரமார்த்திக சத்தியம் காலத்தால் மாறாத உண்மை அது என்ன என்றால் அது என்ன என்றால் நீ இறைவன் என்ற உண்மை காலத்தினால் மாறாத உண்மை என்ன என்றால் மனிதனுக்கு சொல்லப்படும் உண்மை என்ன என்றால் நீ இறைவனே என்ற உண்மையை சொல்வதனால் இதற்கு பாரமார்த்திக சத்தியம் என்று பெயர் இந்த முதல் சத்தியம் சொன்னேன் இல்லைங்களா உண்மையை பேசுவது உண்மையாக வாழ்வது நேர்மையாக இருப்பது இதையெல்லாம் யார் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாரமார்த்திக சத்திய உண்மை தெரிய வரும் உண்மையாக வாழாத வரை இந்த நான்காவது சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி காதில் கூட விழாது நமக்கெல்லாம் இந்த காதில் விழுந்திருக்குதுன்னா ஏதோ ஒரு லெவல்லையாவது அட்லீஸ்ட் நம்ம சத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் அதனால தான் அந்த புண்ணியத்தினால தான் காதில் விழறது அந்த சத்தியத்தை நாம் கடைபிடித்தால் இந்த மனித வாழ்க்கையில் இன்பமாக இருப்பது மட்டுமல்ல மற்ற உலகங்களின் சொர்க்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன சத்தியத்தினுடைய மகிமையை நமக்கு தெரிவிப்பதற்காகவே இராமாயணம் ஹரிச்சந்திரன் கதை ராமனுடைய கதை என்ற பெரியவர்களுடைய கதைகள் சொல்லப்பட்டுள்ளன ஸோ முதல் உண்மையை நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நான்காவது உண்மையை புரிந்து கொள்வோம் இந்த ரெண்டாவது மூணாவது உண்மை இருக்குது பார்த்தீங்களா நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ ரெண்டுமே இருக்கும் நம்மக்கிட்ட நினைவு உலகமும் இருக்கும் நான் இல்லைங்க எனக்கு இஷ்டமே இல்லைங்க நினைவு உலகத்தில் இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்லைங்க நான் எப்பவும் கனவு உலகத்திலே இருக்கிறேன் எப்பவும் தூங்கிட்டே இருக்கிறேன்னா நடக்காது இல்லை கனவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நடக்காது இது ரெண்டாவதும் மூணாவதும் நம்மளுடைய கையில் இல்லை முதல் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய கையில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணாதவங்க வைதிகர்களாக ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார்கள் இந்துக்களாக ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுதமொழிகளை சொல்வார் சத்திய கதா கலியுகே தபஸ் சத்தியமாக வாழ்வது நேர்மையாக வாழ்வது கலியுகத்தில் ஒரு தபஸ் தபஸ் என்றால் என்ன ஏதோ ஒரு கடினமான விஷயம் முயற்சி செய்தால் மட்டுமே அதை கடைபிடிக்கக்கூடிய விஷயம் அது எனவே அதற்கு தபஸ் என்ற பெயர் அதனால தான் சொல்வார் மண் மூக் ஏக் கொரோ மனதையும் வார்த்தைகளையும் நடத்தையையும்
நேரான வகையில் வைத்துக்கொள் என்பதே இந்த சத்தியத்தினுடைய அர்த்தம். அதனால் வியாசாச்சாரியர் சொல்கிறாரு, ஃபஸ்ட் எடுத்தோட என்ன சொல்கிறாரு, சத்தியம் தீமகி, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம், உண்மையாக நேர்மையாக வாழும் வாழ்க்கையின் மகிமை என்ன என்று புரிந்து கொள்வோம். அதே இன்னொருத்தோட படிச்சிங்கன்னா சத்தியம் தீமகி அப்படின்னு படிச்சிங்கன்னா வியாபாரிக சத்தியம் இருக்கு இல்லைங்களா, மூன்றாவது சத்தியம், அதை புரிந்து கொள்வோம், இறைவனுடைய படைப்பை புரிந்து கொள்வோம். இந்த படைப்பில் எவ்வளவு விசித்திரமான விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளவு உபயோகரமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். இந்த படைத்தவனை புரிந்து கொள்வோம், அவன் மகிமையை புரிந்து கொள்வோம். அவன் மகிமையை புரிந்து கொள்வதனால் அவன் சொரூபத்தை நாம் கடைசியாக புரிந்து கொள்ள முடியும். இறைவனையும் பிற உயிர்களையும் நேசித்து வாழ புரிந்து கொள்வோம் அப்படின்றதுக்கு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு ரெண்டாவதோட அதே சத்தியம் தீமையின் ரெண்டாவதோட படிச்சிங்கன்னா அதில் ஸ்லோகத்தில் என்ன வரும், சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு வரும். ஸோ பரம் சத்தியம் தீமகி அப்படின்னும் பொழுது இறைவனின் உண்மை சுரூபம் என்ன என்று, தனி மனிதனின் உண்மை சுரூபம் என்ன, இந்த உலகத்தின் உண்மை சுரூபம் என்ன என்று புரிந்து கொள்வோம், தியானிப்போம், உணர்வோம். சுருக்கமாக சொன்னால் பாகவதத்தில் நமக்கு போதிக்கப்படும் தத்துவங்கள் நேர்மையான வாழ்க்கையின் அத்தியாவசியம், நேர்மையான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, வாழ்வதால் என்ன பலன், ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, நேர்மையாக வாழ்ந்த சான்றோர்களின் வாழ்க்கை முறைகளை கூறி அவர்கள் மற்ற விஷயங்களில் தவறு செய்திருந்தாலும் சத்தியத்தில் அவர்கள் தவறு செய்யவே இல்லை. மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கதை வரப்போகுது. அவர் வந்து அசுர, அவரை அடக்கிறதுக்காக பகவான் வாமன அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அசுரன் கூட உண்மையை பேசிய தேசம் இது, அசுரன் கூட உண்மையை பேசிய நாடு இது. இப்பொழுது கண்டிஷன் என்ன, இப்போ கண்டிஷன் என்ன, ஆன்மீகவாதிகள் பொய் சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அசுரன் உண்மையை பேசிய தேசத்தில் ஆன்மீகவாதிகள் பொய் சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்திருக்குது. ஸோ நேர்மையாக உண்மையாக வாழ்ந்த சான்றோர்களின் வாழ்க்கை முறை விளக்க செய்துள்ளார் இந்த பாகவதத்தில். மூன்றாவது கருத்து, இறைவனையும் பிற உயிர்களையும் நேசித்த பக்தர்களின் வாழ்க்கை முறை சொல்லப்பட்டுள்ளது. நேர்மையாக வாழறது, தர்மத்தோடு வாழறது ஒரு ஒரு கேட்டகரி, பக்தியோடு வாழறது இன்னொரு கேட்டகரி. தர்மத்தோடு வாழ்பவன் பக்தனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பக்தனாக இருப்பவன் தர்மத்தோடு இருக்க வேண்டும். மகாபலி சக்கரவர்த்தி பக்தன் இல்லை, நேர்மையோடு வாழ்ந்த அவ்வளோதான். ஆனால் பிரகலாத பக்தன் பக்தியோட நேர்மையும் இருந்தது. ஸோ பக்தனுக்கு ரெண்டுமே இருக்கும், தர்மவானுக்கு பக்தி தேவையில்லை. அதனால் இறைவனை பற்றியும் இறைவனையும் பிற உயிர்களையும் நேசித்த பக்தர்களின் வாழ்க்கை முறை இந்த நூலில் விளக்கப்பட்டுள்ளது. நான்காவது, இறைவனின் உண்மை சொரூபம் என்ன, இறைவன் என்பவன் உண்மையில் யார், அது மட்டுமல்ல அவன் திருவிளையாடல்கள் என்ன, எப்படியெல்லாம் அவனு திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கிறான். அப்புறம் தனி மனிதனின் உண்மை சுரூபம் என்ன, அவன் துன்பத்தை துடைக்கும் வழி என்ன அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன இந்த ஸ்லோகத்தில். சுருக்கமாக சொல்லப்போனால், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரஹா. யாராவது பாகவதம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நீங்கள், அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இறைவன் ஒருவனே உண்மை, இந்த உலகம் ஒரு தோற்றம், குறிப்பிட்ட காலத்தில் தோன்றுகின்ற தோற்றம், கண்ணை மூடியவுடன் மறைந்துவிடும் தோற்றம், மனிதன் இறைவனே. இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சம். இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனுடைய இரண்டு அம்சங்கள் உள்ளன, இறைவனுக்கு இரண்டு அம்சங்கள் உள்ளன, இரண்டு விதமான தத்துவங்கள் உள்ளன. ஒன்று குணங்களை வைத்து இறை தத்துவம், இன்னொன்று குணங்கள் இல்லாத இறை தத்துவம். குணங்களை வைத்து இறை தத்துவம், குணங்கள் இல்லாத இறை தத்துவம்.
குணங்களை வைத்து சொல்லப்படுகின்ற தத்துவத்திற்கு பேரு தடஸ்த லட்சணம் சொல்லுவாங்க. குணங்கள் இல்லாம இறைவனை வர்ணனை பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ஸ்வரூப லட்சணம் சொல்லுவாங்க. இறைவன் இரண்டுமாக உள்ளான். அதனால்தான் இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க யாரை கேட்டாலும் எங்கப்பா இறைவன் இருக்கிறார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க எல்லாரும், எங்கும் இருக்கிறார். நீங்கள் எங்கே போயிட்டுருக்குறீங்க இப்போ? திருப்பதிக்கு போயிட்டுருக்குறேன். கான்ட்ரடிக்ஷன், சேம் பர்சன் ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு விதமான விரோதமான கருத்துக்களை சொல்லுவான். எங்கே இருக்கிறார் இறைவன்? எங்கும் இருக்கிறார். நீங்கள் எங்கே போயிட்டுருக்குறீங்க? திருப்பதிக்கு போயிட்டுருக்குறேன். அக்கட உண்ட பாண்டுரங்குடு இக்கட உண்ணாரு ரெண்டையா ரெண்டையா பண்டரிபுரம் போத்தாவும். அக்கட உண்ட பாண்டுரங்குன்னா பண்டரிபுரத்தில் எந்த பாண்டுரங்கம் இருக்கானோ அதே பாண்டுரங்கம் தான் இங்கேயும் இருக்கிறான். அதெல்லாம் என்ன சொல்லணும்? நம்ம பண்டரிபுரம் போக வேண்டாம் தானே சொல்லணும். ஆனால் பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா அந்த பக்தர், ரெண்டையோ ரெண்டையோ பண்டரிபுரம் போத்தாகும். இதுதான் மற்ற மதத்தவர்களுக்கும் கலாச்சாரத்துக்கு இருக்கிறவங்களுக்கும் புரியவே மாட்டேங்குது. என்னடா எல்லாம் இறைவன்ன்றாங்க, டக்குன்னு கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறாங்களே. அதுக்கு காரணம் பக்தர்கள் இல்லை, இறைவனே அதற்கு காரணம். திடீர்னு பார்த்தா அனந்த கல்யாண குண சம்பன்னகா சர்வஜ்ஞகா சர்வசக்திமான் சர்வந்தர்யாமி தயாளு அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு எல்லாம் சங்கு சக்கரம் எல்லாம் போட்டு பீதாம்பர தாரி அதெல்லாம் போட்டு வந்து நிற்பார். இறைவா உன்னை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மறைஞ்சிடுவார். அவர் காணாம போயிடுவார். இப்போதானே கண்டுட்டேன், எங்கே போயிட்ட பகவானே? நான் உன்னு உள்ளத்திலேயே இருக்கிறேன், நீயாகவே இருக்கிறேன். உண்மையை புரிந்து கொள். நாமதேவர்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் பாண்டுரங்கனுடைய ரொம்ப நண்பர். குழந்தையிலிருந்து ரெண்டு பேரும் நண்பர்கள். நாமதேவருடைய அம்மா நாமதேவரை சாப்பாட்டை கூப்பிடணுன்னா பாண்டுரங்கனுக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சா தான் ரெண்டு பேரும் தான் ஒன்றா வந்து. மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த நாலஞ்சு பேருக்கு மட்டும் தெரியும். அவ்வளோ நெருக்கமான நண்பர் அவர். ஒரு நாள் ஒரு சத்சங்கத்தில் இருக்கும் பொழுது அந்த பானை செய்யும் ஒரு பக்தர் கோராகும்பான்னு பேர் அவருக்கு, அவருடைய வீட்டில் சத்சங்கம் இருக்குது. நாமதேவர் கூட ஞானதேவர்னு ஒருத்தர் இருக்கார், நிவிருத்திநாதர்னு ஒரு பக்தர், முக்தாபாயின்னு அவருடைய தங்கை, எல்லாம் இருக்கிறாங்க சத்சங்கத்தில். அந்த கோராகும்பான்ற ஒரு பானை செய்யும் பக்தன் ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பார். அப்போ அந்த குச்சியை பார்த்துட்டு இந்த குழந்தை பெண் குழந்தை கேட்கும், மாமா இது என்ன இதுன்னு? இது குச்சி எதுக்கு? பானையெல்லாம் கரெக்டாக வெந்திருக்குதா அப்படின்னு இதை தட்டி தட்டி பார்த்து நான் சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவேன், ஒலியை வைத்து நான் தெரிந்து கொள்வேன். அப்படியா, பானை வெந்திருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளும் கருவியா இது? இதை என்னிடத்தில் கொடுங்கள், நான் இந்த பானை எல்லாம் வெந்திருக்குதா பார்க்குறேன்னுச்சு. எந்த பானை? உட்காந்துட்டு இருக்கிறீங்க எல்லா பக்தருடைய தலை. உடனே எல்லாரும் என்ன பண்ண, அது குழந்தையினுடைய ஒரு விளையாட்டுன்னு சொல்லிட்டு அது அந்த குழந்தை வந்து நிவிருத்திநாதர் ஞானதேவருடைய தங்க அந்த கோல் எடுத்துகிட்டு வந்து எல்லா தலைமையிலும் டக்கு டக்குன்னு அடிச்சுது. உடனே அது அடிக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, தலை வணங்கி அந்த அடியை வாங்கிக்கினாங்க. ஸோ யாருடைய தலை வணங்குகின்றதோ அவர்களுடைய அவர்களுக்கு முதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது, வெந்துள்ளது, பழுத்துள்ளது அப்படின்னு சொல்லி ஹியூமிலிட்டி தானே, யாருக்கு தன்னடக்கம் உள்ளதோ அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. உடனே எல்லாரும் வாங்கிக்கினாங்க அடியை. அந்த குழந்தை நாமதேவர் அடிக்க வரும்போது அவர் கோபம் வந்துருச்சு. என்னுடைய பக்தியை வந்து நீ முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று நீ பார்க்க வரியா? நான் யார் தெரியுமா? நான் வந்து பாண்டுரங்கனுடைய நண்பன் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த தலையை கொடுக்கவே இல்லை அவர். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, இருக்கிற எல்லா சாதுக்கள்லையும் இது மட்டும்தான் வேகாத தலை அப்படின்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவருக்கு. அவர் போய் பாண்டுரங்கிட்ட அழறார். பாண்டுரங்கா இந்த மாதிரி என்ன எல்லாரும் கூட்டம் கூட்டி ஏமா இது பண்ணிட்டே எனக்கு. அவருக்கு என்ன கோவம்னா அந்த குழந்தை மேலேயோ மற்றவங்க மேலேயோ இல்லை, பாண்டுரங்க மேலே தான். ஸோ இந்த மாதிரி கூட்டம் கூட்டியே நான் அவமானப்படுத்திட்டியே, எனக்கு வந்து பக்தி இல்லைன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி அழும்போது என்ன நடந்தது நாமதேவான் பாண்டுரங்கர் கேட்டப்போ இந்த மாதிரி நடந்தது, அந்த குழந்தை சொன்னது கரெக்டா அப்படின்னு கேட்டப்போ பாண்டுரங்க சொல்ல கரெக்டாக தான் சொல்லியிருக்குது, அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான். அது எப்படி தெரியும்? எனக்கு வந்து முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி, எங்கே அகங்காரம் இருக்குதோ அங்கே முதிர்ச்சி இல்லை தான்.
அப்போ நான் என்ன பண்ணணும், இத்தனை நாள் நீ என் கூட பழகிற பேசுகிற என் கூட ஒன்றா சாப்பிட்ற விளையாடுற நான் வந்து முதிர்ச்சி அடையலைன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் முதிர்ச்சி அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பாண்டுறங்கனே சொல்லுவார், பரளி வைத்தியநாதன் ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்குது அங்கே வந்து துவாதச ஜோதிர்லிங்கத்தில் அது ஒன்று, அங்கே போய் உன்னுடைய குருநாதரை சரணடைந்து ஞானத்தை பெறு. இப்போ பாருங்கள், பகவானே அனுப்புகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை நீ உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் உன்னிடத்தில் விளையாடினாலும் நடக்காது, ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நடக்காது, கட்டி உருண்டு பிறண்டாலும் நடக்காது. உண்மை தத்துவம் என்பது என்ன, வேற ஒரு இதற்கு இது ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லி பாண்டுறவங்க சொல்லி அனுப்பிச்சிடுவான். அங்கே போன உடனே அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேறு ஏதோ சத்சங்கத்தில் சொன்னேன் இதை, சரி ரெண்டாவது கேட்கலாம், மகானுடைய கருத்து தானே. அப்போது அங்கே போன உடனே ஒரு வயதானவர் ஒருவர் காலை வந்து சிவலிங்கத்து மேலே போட்டுட்டு படுத்துட்டு போயார், என்ன இருந்தாலும் பக்தனுக்கு அதை பார்த்தாவே மனசு ஒப்புக்கொள்ளாது இல்லையா, அதனால் இந்த வயசானவரை இந்த நாமதேவர் திட்டுவார், என்ன என் அறிவு இல்லை உனக்கு காலை போய் சிவலிங்கத்து மேலே போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு, இல்லைப்பா ரொம்ப வயசாகி போச்சு காலெல்லாம் வலிக்குது அதனால தான் ஒரு தலைகாணியாக இருக்கட்டமேனு எடுத்து வச்சுங்கிறேன், நீ வேணா எடுத்து கீழே வச்சிரு அப்படின்னு. இந்த பக்கம் எடுத்து வைக்கும்போது காலை எடுத்து வைக்க முயற்சி பண்ணுவது அங்கே ஒரு லிங்கம் வந்துடும், திருப்பி ரைட் சைடு வச்சா அங்கே ஒரு லிங்கம் வந்துடும், அப்படியே 360 degrees அவர் சுற்றுவார், சுற்றினா எல்லா இடத்துலையும் லிங்கம் வந்துடும். அப்போ அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, அப்போ என்ன என்ன இந்த மாதிரி ஒரு விசித்திரமான காட்சி நீ எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி கேட்டப்போ அந்த வயசானவர் சொல்லுவார், எந்த இடத்துல இறைவன் இல்லைப்பா அப்படின்னாரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை சரியாக போச்சு, முடிஞ்சது அவர். இந்த ஒரு வார்த்தை மிகவும் பக்தனாக இருந்ததினால் இறைவனுடைய பாண்டுரங்கனுடைய அனுகிரகத்தினால் இந்த ஒரு வார்த்தை மகா வாக்கியமாக அவர் உள்ளத்தில் ஞானத்தை பிரகாசம் செய்து, எங்கே இறைவன் இல்லை எங்கே நம்முடைய பாண்டுரங்கம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவருக்கு ஆனந்தமாகி போச்சு, ஆ பாண்டுரங்கம் சொன்ன இப்போ குருநாதர் நீங்கள் தானான்னு சொல்லிட்டு அங்கேயே அவருக்கு சேவை செஞ்சுட்டு அங்கேயே இருந்துருவார். இங்கே பண்டர்பூரில் பகவானுக்கு தாங்கலை, ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை, வரவன் எல்லாம் என்ன கேட்குறான், பாண்டுரங்க இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறான், நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளும் இல்லை, ஞானிகள் பக்தர்கள் மட்டும்தானே நீ வந்து பகவானே நீ நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க, மற்றவங்களும் என்ன கேட்க போகிறோம், ஜென்ரல் பக்தர்கள்லாம் இந்த சோகால்டு பக்தர்கள்லாம் எப்படி எனக்கு நான் நல்லா இருக்கல பார்த்தேன் நான் எப்படி வச்சிருக்கப்போ என்ன என்ன நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் நீ இவ்வளோ பண்ணனே அதை பண்ணனே இதை பண்ணனே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் கோடியில் ஒருத்தர் ரெண்டு பேர் நீ நல்லா இருக்கிறியா பகவானேன்னு கேட்குறதுக்கு வராங்க, அவங்களே வரலன்னா என்ன ஆகும். ஸோ பாண்டுறவனுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு, திடீர்னு அவருக்கு அங்கே பரளி வைத்தியநாதத்தில் போய் பண்டரிபுரத்துக்கும் பரளி வைத்தியநாதத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, உடனே காட்சி கொடுத்து ஏ ஏண்டா நீ வரவே இல்லை நான் எங்கே வரணும்னு கேட்டார், நாமதேவர் கேட்டார் எங்கே வரணும், நான் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டியான்னு, நீ இல்லாத இடம்னு ஒன்று சொல்லு அப்புறம் நான் வரேன். அப்போ பாண்டுறங்க சார் இதே எனக்கே லட்டு கொடுக்குறியா, நான் தான் உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தேன் எனக்கே இந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்குறியா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வார். எதுக்கு சொல்ல வரேன்னா இறைவனுக்கு இரண்டு விதமான தத்துவங்கள் உள்ளன, குணங்களுடைய இறைவன் ஒரு தத்துவம், குணங்களற்ற இறைவன் ஒரு தத்துவம். தடஸ்த லட்சணம் என்பது குணங்களை கொண்ட வரையறை. எப்படி இறைவனை வந்து குணங்களோடு நம் வரையறை செய்ய முடியும் அப்படின்னா சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான முறை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய விஷயங்களை சொல்லி தருகின்ற முறை என்ன என்றால் தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்தை சொல்லித்தர வேண்டும் இல்லையா, தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்தை சொல்லித்தர வேண்டும். நமக்கு என்ன தெரிஞ்ச விஷயம், எல்லா மனிதருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன என்றால் நான் இருக்கிறேன் இந்த உலகம் உள்ளது இல்லையா, இது வரைக்கும் தான் தெரியும், நான் இருக்கிறேன் கொசு உள்ளது மூட்டைப்பூச்சி உள்ளது பக்கத்து வீட்டுக்கார் இருக்கார் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது, உலகம் உள்ளது நான் உள்ளது. உடனே சாஸ்திரத்தில் எப்படி வந்து ஒரு புதிய கருத்தை கொடுக்குறாங்கன்னா உலகம் இருக்கின்றது என்றால் இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு கருத்தை கேட்குறாங்க. உடனே நீங்களும் ஆமாம் ஆமாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், உடனே விளக்கமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு புஸ்தகம் இருக்கின்றது என்றால் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா, பிரிண்ட் செய்தவர் ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின் போது கரெக்ட் கரெக்டு, ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்க வேண்டும். அப்படி வியாசாச்சாரியர் இறைவனை நமக்கு அறிமுகம் செய்கின்றார், யதஹா அஸ்ய ஜென்மாதி ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு இந்த ஸ்லோகம் தொடங்குது. அதில் பார்த்தீங்கன்னா யதஹா எவனிடம் இருந்து அஸ்ய ஜென்மாதி இந்த உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயம் உண்டாகின்றதோ, எவனிடமிருந்து இந்த உலகம் பிறந்ததோ, எவனால் இந்த உலகம் காக்கப்படுகின்றதோ, எவனில் இந்த உலகம் லயம் அடைகின்றதோ,
உபநிஷத்துல அழகான மந்திரம் இது. எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விஷந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. அதுதான் இறைவன். எதிலிருந்து இந்த உலகம் உண்டானதோ, எதனால் இந்த உலகம் காக்கப்படுகின்றதோ, எதில் இந்த உலகம் மறுபடியும் லயம் அடைகின்றதோ, அவனே இறைவன். சுருக்கமாக சொன்ன உலகத்தின் மூல காரணம் இறைவன். மூல காரணம்னா இங்கே எதை சொல்கிறாங்கன்னா, ரெண்டு விதமான காரணம் இருக்குது. ஒரு பொருளுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்குது. ஒன்று மூல பொருள் காரணம், இன்னொன்று மூல அறிவு காரணம். இந்த புத்தகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த புத்தகத்துக்கு மூல பொருள் காரணம் என்ன? பேப்பர், மரம். மூல அறிவு காரணம் என்ன? அதை எழுதியவர். ஒரு பானை இருக்கின்றது என்றால் மூல பொருள் காரணம் என்ன? களிமண். அதை செய்தவருக்கு செய்தவர் வந்து குயவன். அந்த மாதிரி ரெண்டு காரணங்கள் உள்ளன. இது இந்த ரெண்டு காரணத்தில் அந்த பொருள் கூடவே இருக்கிறது யாரு? இப்போ பானை இருக்குது, பானை கூடவே போகிறது யாரு? களிமண்ணா பானை செஞ்சவரா? களிமண் தான் கூடவே இருக்கும். களிமண் அதுலேருந்து விலகிடுச்சுன்னா பானை இல்லை, கரெக்டா? அதனால தான் எதனால் காக்கப்படுகின்றதோ என்ற வார்த்தை இங்கே உபாதான காரணத்தை குறிப்பிடுகின்றது. எதில் லயம் அடைகின்றதோ, இப்போ பானை உடைஞ்சிதுன்னு வச்சிங்களேன், எதில் லயம் அடையுது? குயவனில் லயம் அடையுதா? இல்லை, களிமண்ணில் லயம் அடையுது. ஸோ சிருஷ்டி ஸ்திதி லய காரணகா இறைவன். அப்படின்னா உபாதான காரணம், மூல பொருள் காரணம் அப்படின்றத சொல்ல வரார், மெட்டீரியல் காஸ். இன்னொரு வார்த்தை இருக்கும் அபிஜ்ஞஹா. அபிஜ்ஞஹான சர்வஜ்ஞஹா, அனைத்தும் அறிந்தவன். மூல அறிவு காரணம். உலகத்தின் தோற்றத்திற்கும் அதன் சீரான இயக்கத்திற்கும் அதன் லயத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அறிவுக்கு காரணம் இறைவன். பானைக்கு பின்னாடி பானையை தோற்றம் பண்ணணும்னா அறிவு வேணும். பானைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அகல் விளக்கு பண்ணிடுவோம். பானைன்னா என்னன்னு தெரியாமல் களிமண் எடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா அகல் விளக்கும். அப்புறம் பானைன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்யக்கூடிய சக்தியும் இருக்க வேணும். அது குயவனுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த கலை. நம்ம எடுத்து ஒரு களிமண் எடுத்து அந்த அந்த ஓடுற சக்கரத்தில் வச்சுன்னா பானை வராது, பாம்பு வரும். ஸோ அறிவு காரணம் என்ன என்றால், அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அதை உருவாக்கக்கூடிய சக்தியும் இருக்க வேண்டும். இதற்கு பெயர் எஃபிஷியன்ட் காஸ் ஆர் இன்டெலிஜென்ட் காஸ் ஆர் அறிவு காரணம். இறைவன் இந்த உலகத்திற்கு காரண பொருளாக உள்ளான். புலன்களுக்கு விளங்கும் இந்த உலகத்தை வைத்து புலன்களினால் காணப்பட முடியாத இறைவனை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். இறைவனே இந்த சிருஷ்டிக்கு மூல காரண பொருளாக உள்ளான், கர்த்தாவாகவும் உள்ளான். இந்த அறிவு காரணத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? கர்த்தா. நம்மக்கிட்டந்தான் எடுத்துக்கினாங்க அவங்க, கர்த்தாவேன்றாங்க இல்லையா, சம்ஸ்கிருத வார்த்தை அது. நம்மக்கிட்டந்தான் எடுத்துக்கினாங்க அவங்க. நல்லதான், எப்படி வேணாலும் சொல்லலாம் பகவான். அர்த்தேஷு அன்வயா. பானை செஞ்ச உடனே களிமண் கூடவே வருது இல்லையா, அதே மாதிரி சிருஷ்டியிலையும் இறைவன் கலந்து உள்ளான். காரியத்திலும் காரணம் கலந்துள்ளது. இது புரியணும்னா உங்களுடைய தங்க வளையலில் தங்கம் தொடர்ந்து வருகின்றது. யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் தங்க கடையில் தங்கம் வாங்கும் வளையல் வாங்கும்போது அது தங்கமாக இருக்குது, வாங்கி பில் போட்ட உடனே தங்கம் தொடர்ந்து வரலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? கவரிங் கோல்டு ஆகிடும். இல்லை அந்த கோல்டு ஸ்மித் நகையை விற்றாரு, அவர் வரன்றார் உங்கள் வீட்டுக்கு, ஒத்துக்கிங்களா? வேண்டாங்க, தங்கம் தாங்க வரணும். ஸோ அதுக்கு பேர் அர்த்தேஷு அன்வயா. அர்த்தேஷுனா இந்த சிருஷ்டியில் அன்வயமாகி வருகிறான். ஒரு பொருளை உருவாக்க நான் சொன்ன மாதிரி இரண்டு காரணங்கள், ஒரு காரணம் பொருள் காரணம், இன்னொரு காரணம் அறிவு காரணம். அதுபோல உலகத்தின் சிருஷ்டிக்கு காரண பொருளும் அறிவும் இறைவனே. உடனே ஒரு கேள்வி வரும் நம்ம மனசுலலாம், அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறது எப்படி ஒத்துக்க முடியும்? பானை உருவாகிறதுக்கு களிமண் தேவை, அறிவுள்ள ஒரு மனிதன் தேவை. அதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் பொருள் வேறையாக இருக்குது, அறிவுள்ளவன் வேற ஒருத்தனாக இருக்கிறான்.
நீங்க இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு மாத்திரம் ரெண்டு ஒருத்தரேன்னு சொல்றீங்களே எப்படி அது அப்படின்னும் பொழுது அப்போ சாஸ்திரம் சொல்லுது இந்த பொருளை நிதானமாக கவனித்து பார். அதன் சீரான இயக்கத்திற்கு பின்னால் ஒரு சாஃப்ட்வேர் உள்ளது. அதனுடைய சீரான உலகத்தின் சீரான இயக்கத்திற்கு பின்னால் ஒரு ஒழுங்கு உள்ளது. இந்த இந்த உலகம் உபயோகமாக உள்ளது. இந்த உலகம் ஒரு கூட்டு பொருளாக உள்ளது. கூட்டு பொருள்னா என்ன? அசம்பிளேஜ். நம்ம எதை எடுத்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதை எடுத்தாலும் அது வந்து ஒரு கூட்டு பொருள் தான். அணுவினுடைய கூட்டு பொருள், மேட் அப் ஆஃப் ஆட்டம். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும், மனிதனும் மனிதனுடைய உடம்பும் எல்லாமே என்ன பண்ணால் பார்ட்டிக்கல் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூட்டு பொருளாக உள்ளன. கூட்டு பொருளாக இருந்தாலும் சும்மா ஹேப்பசாடாக இல்லை, இங்கே அங்கே தாறுமாறாக செயல்படலை, கரெக்டாக செயல்படுது. காதுன்னு ஒரு கூட்டு பொருள் இருக்கு இல்லையா, அது எப்படி பயன்படுது? வெறும் சப்தத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு பயன்படுது. அது வந்து திடீர்னு எனக்கும் கொஞ்சம் ஜிலேபி போடேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. அதுவும் நானும் ஓட்டம் இருக்குது இல்லையா, எனக்கும் கொஞ்சம் ஜிலேபி கூடன்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் போட்டாலும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதில் உபயோகம் உள்ளதாக உள்ளது, சீரான ஒழுக்கமாக நடந்து கொள்வதாக உள்ளது. ஸோ இதற்கு பின்னால் ஒரு அறிவு காரணம் கண்டிப்பாக தேவை. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ன்றாங்க. அதை நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியல. ஆக்சிடெண்ட்டாக வர ஒரு பொருள் தானா? இயற்கை, இயற்கைவாதிகள் சில அவங்களுக்கு பேர் வந்து இயற்கைவாதி, இயற்கையாகவே உண்டாச்சு. இயற்கையாகவே உண்டாச்சுன்னா உலகத்தில் எல்லாமே இயற்கையாக தான் உண்டாகணும். சப்போஸ் நான் சொல்கிறேன், இமயமலையில் போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு மலையிலேருந்து ஒரு அருவி வந்துட்டு இருக்குது, ஸ்ப்ரிங்கு, நேச்சுரல் ஸ்ப்ரிங் வந்துட்டு இருக்குது, அதிலிருந்து மொபைல் ஃபோன், இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா? என்ன சாமி, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குதே சாமி. ஏதோ நான் இறைவனை பார்த்தேன்னு சொன்னாலும் நாங்கள் நம்பலாம். மொபைலில் வந்து நீங்கள் அருவியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களா? நம்பலாம். ஏன் நம்ப முடியாது உங்களால்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, நிறைய இன்ஜினியரிங் இருக்குது, நிறைய டிசைனிங் இருக்குது. யாரோ ஒருத்தர் அதை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி உலகத்துக்கு பின்னாடி நிறைய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் உண்டாகி இருக்குது. எனவே இதற்கு காரணமானவன், அறிவு காரணமானவன் இறைவனே. அப்போ இவன்கிட்டிருந்து பொருள் வேறையாக இருந்தால் ரெண்டு இறைவன் வந்துடுவாங்க இல்லையா, களிமண் கொயவன். அந்த மாதிரி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு காரணம் ஒருத்தனும் பொருள் காரணமாக இன்னொருத்தனும் இருந்துட்டால் ரெண்டு இறைவன் வந்துடுவாங்க. அது வந்து ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம், ரொம்ப ஆழமான கருத்துள்ள பகுதி என்பதால் இதை அடுத்த வகுப்பிலும் நாம் தொடர்ந்து விசாரணை செய்வோம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோசனம் ருணாம் எதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ